Hello friends, welcome to our YouTube channel. In this video, we will talk about secondary storage. So, we will talk about the computer memory. So, this is sweet and start. So, we will start and sweet. So, time waste. We will talk about the video. In this video, we will cover the topics. Computer ku secondary memories venuma appdi venuna edhukku venum next adoda character enna magnetic storage na enna adu eppadi work aagudhu next solid state storage na enna adu eppadi work aagudhu next optical storage and adoda working progress idu mattum illa idu kudaye sila bonus points um paakalam so vaanga topic ku polom okay nammoda first question computer ku secondary storage venuma the answer is yes kandipa venum but sila system ku thevaipadadhu அது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே போனஸ் பாயிண்ட்ஸில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு எதுக்கு வேணுங்கிற ரீசன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரீசன் ப்ரைமரி மெமரி நம்ம எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டுன்னு சொன்னாலும் அது ஒரு வாலட்டைல் மெமரி ஸோ அதில் டேட்டாவை பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஸோ இதுதான் அதோட ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ அதனால தான் செகண்டரி ஸ்டோரேஜுக்கு வரும் செகண்டரி ஸ்டோரேஜில் நம்மளால் ஒரு டேட்டாவை பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண வைக்க முடியும் ஸோ இட்ஸ் அ நான் வாலட்டைல் மெமரி நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இது ரொம்ப லிமிட்டெட் சைஸில் தான் இருக்கும் அதாவது ப்ரைமரி மெமரி ரொம்ப லிமிட்டெட் சைஸில் தான் இருக்கும் பட் செகண்டரி ஸ்டோரேஜ் ரொம்ப அதிக கெப்பாசிட்டியில் கிடைக்கும் அதாவது இப்போ வர்ற ஹார்ட் டிஸ்க் எல்லாமே டெராபைட்ஸ் வரைக்கும் கிடைக்குது நெக்ஸ்ட் பாயிண்ட் ப்ரைமரி மெமரி எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பட் செகண்டரி மெமரி கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக தான் இருக்கும் ஸோ மூணு மெயின் பாயிண்ட்ஸ் தான் இந்த மூணு மேஜர் பாயிண்ட்ஸ்க்காக தான் செகண்டரி ஸ்டோரேஜ் போகும் நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்டோரேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்த ரீசன்ஸ் எல்லாமே இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நான் வாலட்டைல் செகண்டு ரொம்ப லார்ஜ் கெப்பாசிட்டியில் கிடைக்கும் ரொம்ப சீப் ரேட்லேயும் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ் பற்றி பார்க்கலாம் இது ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அதாவது நான் வாலட்டைல் மெமரி பர்மனெண்ட் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸு இதில் ரவுண்டாக ஒரு டிஸ்க் இருக்கும் அதுக்கு பேர் பிளாட்டர் ஸோ சீரீஸ் ஆஃப் பிளாட்டர்ஸ் இருக்கும் ஹார்ட் டிஸ்கில் இது ஒரு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அதாவது அலுமினியம் மாதிரி மெட்டீரியல் இதில் மேக்னெட்டிக் கோட்டிங்ஸ் இருக்கும் ஒரு 10-15 mm வரைக்கும் மேக்னெட்டிக் கோட்டிங்ஸ் இருக்கும் ஸோ அந்த கோட்டிங்கில் தான் நம்ம மேக்னட்டைஸ் பண்ணி டிமேக்னட்டைஸ் பண்ணி டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு அந்த பிளாட்டரோட ரொட்டேட்டிங் ஸ்பீடை பொறுத்து அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அதிக ஃபாஸ்ட்டில் சுற்றுச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வர எல்லா ஹார்ட் டிஸ்க்லேயும் அதோட ரொட்டேட்டிங் ஸ்பீடு வந்து 4200 RPM 15000 RPM வரைக்கும் கிடைக்குது ஸோ ரேட்டை பொறுத்து அதோட ஆர்பிஎம்மை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி படித்தா நம்ம எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் சின்ன வயசில் காந்தத்தை வச்சு விளாண்டுருப்போம் காந்தத்தில் இரும்பை தேய்ச்சி அந்த இரும்புக்கும் காந்தத்தன்மை இருக்குன்னு சொல்லி விளாண்டுருப்போம் இதை வச்சு சில மேஜிக் கூட பண்ணியிருப்போம் சேம் அதே டெக்னிக் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா கம்ப்யூட்டருக்கு பைனரி டிஜிட்ஸ் தான் புரியும் அதாவது 0s and 1s தான் புரியும் அதை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போது 1001 அப்படிங்கிற டிஜிட்டை இந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் எப்படி ஸ்டோர் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம் ஒரு 4 இரும்பை எடுத்துக்கலாம் அதாவது 4 இரும்பாணி மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் மேக்னட்டிக்ஸ் இரும்பில் தேய்ச்சி அதை ஒரு மேக்னட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும் அதில் செகண்ட் இருக்கிற அயனில் நீங்கள் அப்படி விட்டுருங்க தேர்டு அயனையும் அப்படி விட்டுருங்க ஃபைனலாக இருக்கிற அயனில் திரும்பி காந்தத்தில் தேய்ச்சிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதும் லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் ஸோ இன்பிட்வீனில் இருக்கிற இந்த ரெண்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது ஸோ இப்படி தான் இதுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் மில்லியன்ஸ் ஆஃப் அயன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கான்செப்ட் ஈஸியாக புரியும் ஸோ இப்படி தான் இதுக்குள்ளே டேட்டாஸ் எல்லாம் ரீட் அண்ட் ரைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவோட அட்வான்டேஜஸ்னு எடுத்துக்கிட்டால் இது ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மோர் கெப்பாசிட்டிஸ் அதாவது டெராபைட்ஸ் வரைக்கும் இதோட ஸ்டோரேஜ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதாவது இதோட அவைலபிலிட்டி ஆல்மோஸ்ட் எல்லா கம்ப்யூட்டர் சென்டர் எந்த எலக்ட்ரானிக் சென்டர்லேயும் கிடைக்கும் தென் நெக்ஸ்ட்டு இட்ஸ் அ நான் வாலட்டைல் மெமரி ஸோ இதில் நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகியிருக்கும் ஓகே இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதோட ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இதில் ரொட்டேட்டிங் டிஸ்கோட ஸ்பீடை பொறுத்து தான் இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு இருக்கும் செகண்டு பவர் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கிறோம் ஏன்னா இதில் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கிறதுனால
தென் நெக்ஸ்ட்டு மூவிங் பார்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் நாய்ஸும் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதோட ஃபார்ம் ஃபேக்டர், அதாவது இதில் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அண்ட் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்கிறதுனால இதோட லைஃப் டைம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டேட்டா வந்து லீக் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ். இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் கம்ப்யூட்டர் பை பண்ணணும்னா எஸ்எஸ்டிங்கிற வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்எஸ்டினா வேற ஒன்றும் இல்லை, சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ். இது சிலிக்கான் மைக்ரோ சிப்பை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்டகிரேட்டட் சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் டேட்டாவை எலக்ட்ரிக் சிக்னலை யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு பேர் செல்லுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம முந்தின வீடியோவில் ரேமை பற்றி படிச்சிருப்போம். சேம் அதே கான்செப்ட் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் முந்தின வீடியோ ஒன்றும் பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்த SSD, பட் இதில் ஃப்ளாஷ் மெமரி, அதாவது நான் வாலட்டைல் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி டேட்டாவை ரீட்டைன் பண்ணுறாங்க. பவர் இல்லைனாலும் இருந்தாலும் டேட்டா இருக்கணுங்கிறதுனால இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாஷ் மெமரி எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றிலாம் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த ஃப்ளாஷ் மெமரி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ரேமில் ஏற்கனவே பார்த்துருப்போம், டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதே மாதிரி தான் இதில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். ஜென்ரலாக ஆர்டினரியாக இருக்கிற டிரான்சிஸ்டரில் 3 லைன் இருக்கும். ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்குறோமோ, ஓகே டெக்னிக்கலாக பார்க்குறத விட ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஓகே, நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற வாட்டர் பைப் கனெக்ஷனை வச்சு இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பைப்போட ஒரு எண்டு மெயின் சோர்ஸோடு கனெக்ட் ஆகிருக்கும், அதாவது பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய பைப்போட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எண்டை ஓப்பனில் வச்சுருப்பாங்க. இதுக்கு இடையில கேட்டு மாதிரி இருக்கும், அதாவது வால்வ் ஒன்று இருக்கும். அந்த வால்வை ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி வரும். ஸோ வால்வை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா தண்ணி வர்றது ஸ்டாப் ஆகிடும். இது அவங்க தண்ணி திறந்து விடுறப்போ மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இது ஆஃப் ஆகிரும், அதாவது தண்ணி வராது. இதுதான் ரேமோட கான்செப்ட். இப்போது பவர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் வராது. சேம் இது ரேமில் பார்த்தா ஆர்டினரி டிரான்சிஸ்டர், பட் நம்ம ஃப்ளாஷ் மெமரியில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போது நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் பைப்பில் ஒரே ஒரு கேட் இருந்துச்சு, அதாவது ஒரு வால்வ் இருந்துச்சு. இப்போது அதுக்கு மேலே இன்னொரு கேட் கனெக்ட் பண்ணியிருக்கிறத அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரே பைப்பு பட் 2 வால்வ் இருக்குது. இப்போது நீங்கள் கீழே இருக்கிற வால்வ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி மேலே இருக்கிற வால்வுக்கும் கொஞ்சம் போகும். நீங்கள் மேலே இருக்கிற வால்வு க்ளோஸில் இருக்குது, நீங்கள் கீழே இருக்கிற வால்வில் பைப்பில் தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் பைப்பை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்கிற வால்வுக்கும் மேலே இருக்கிற வால்வுக்கும் இடையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு டேட்டாவை சேவ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுது. இந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் ஃப்ளாஷ் மெமரி. நெக்ஸ்ட்டு சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவோட அட்வான்டேஜஸ் எல்லாமே இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். அதில் பார்த்தா டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இதோட அட்வான்டேஜஸ். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்னென்னா இதில் டேட்டாவை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கவரி பண்ணுறது கஷ்டம். ஸோ இதை நீங்கள் அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம். அட்வான்டேஜஸ் செக்யூரிட்டி வைஸ் இட்ஸ் அட்வான்டேஜஸ், பட் நீங்கள் பேக்கப் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ பார்த்த இந்த 2 ஸ்டோரேஜில் எது பெஸ்ட்டுங்கிறத ஒரு குயிக் கம்பேரிசன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆக்சஸ் டைம். இந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவோட ஆக்சஸ் டைம் 10 மைக்ரோ செகண்ட், பட் SSDல 0.1 மைக்ரோ செகண்ட். இதில் வின்னர் SSD தான். நெக்ஸ்ட்டு ரீட் ஸ்பீட், அதாவது அதில் எவ்வளோ MPA பெர் செகண்டில் ரீட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் 50 to 100 MP பெர் செகண்ட் ரீட் பண்ணுது, பட் SSDல 200 to 500 MP பெர் செகண்டில் ரீட் பண்ணுது. இதுலேயும் ஆப்வியஸ்லி வின்னர் SSD தான். நெக்ஸ்ட்டு வெயிட். இதில் ஹார்ட் டிஸ்க் 500 கிராம் இருக்குது, SSD 50 கிராம் இருக்குது. சேம் இதுலேயும் SSD தான் வின்னர். நெக்ஸ்ட்டு பவர் கன்சப்ஷன். ஹார்ட் டிஸ்க் 6 வாட்ஸ் எடுத்துக்குது, பட் SSD 2 to 3 வாட்ஸ் தான் எடுத்துக்குது. ஸோ மோர் குவஸ்டின்ஸ், டைரக்டாக SSD தான் வின்னர். ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் SSD யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ். ஸோ நேம்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு அசியூம் பண்ணியிருப்பீங்க.
ஆப்டிக்கல் ரேஸ், எக்ஸாம்பிளுக்கு லேசர் யூஸ் பண்ணி டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ் பிளாஸ்டிக் அண்ட் மெட்டலால் உருவாக்கப்பட்டது, ரொம்ப சீப் ரேட்லேயே கிடைக்கக்கூடியது. இந்த ஸ்டோரேஜ் டிவைஸோட சர்ஃபேஸை ட்ராக் ட்ராக்காக டிவைட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ட்ராக்லேயும் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸை லேண்டுன்னு மென்ஷன் பண்ணலாம், அந்த சின்ன ஹோல் இருக்குல்ல இதை பிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். பெஸ்ட்டு ஒரு 3 எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் வந்து சிடி, டிவிடி அண்ட் ப்ளூரே. இந்த 3 டைப்பும் ரோம், ரெக்கார்டபுள், ரீரைட்டபுள்னு ஒரு 3 டைப்பாக டிவைட் பண்ணலாம். நம்ம ப்ரைமரி மெமரியில் ரோம் பார்க்கையில் பார்த்துருப்போம். ரோம்னா மேனுஃபேக்சர் பண்ணுறப்பயே அதில் ரைட் பண்ணியிருப்பாங்க, அதை ரீட் பண்ண மட்டும்தான் முடியும், ரைட் பண்ண முடியாது. ஸோ ரெக்கார்டபுளில் நம்ம வாங்குறப்போ அது எம்டியாக இருக்கும், ஒரே ஒரு தடவை யூஸரால் ரைட் பண்ணிக்க முடியும். ரீரைட்டபுள்னா நார்மல், நம்மளால் ஒரு தடவை ரைட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதோட சர்ஃபேஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதாவது ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் லேசரை ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் பாஸ் பண்ணுறப்போ அது பட்டு கரெக்டாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை ஒரு சென்சார் அப்சர்வ் பண்ணும். ஸோ இது ப்ராசஸ்க்கு பேர் 1. ஸோ கம்ப்யூட்டருக்கு நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 and 1 தான் புரியும். ஸோ இந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிறத 1 எடுத்துக்கிறோம். இந்த சின்ன ஹோலில் பட்டு ரெஃப்ளெக்ட் சரியாக அதில் இதை 0 எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி தான் இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை 0 and 1 கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, இதில் எப்படி ரைட் பண்ணுறாங்கன்னா 2 லேசர்ஸ் இருக்குது, ஒன்று ஹை பவர், இன்னொன்று லோ பவர். லோ பவரை யூஸ் பண்ணி டேட்டாவை ரீட் பண்ணுவோம், ஹை பவரை யூஸ் பண்ணி டேட்டா ரைட் பண்ணுவோம். ஸோ ஹை பவரில் என்ன பண்ணுவோன்னா நமக்கு தேவையான இடத்துல அதை கரெக்டாக பாஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துல டார்க்காக ஒரு சின்ன ஹோல் விழுகும், அதாவது அதை பேர்ன் பண்ணுறோம். பேர்ன் பண்ணுற இடத்த 0, அன்பேர்ன் பண்ண இடத்த 1 வச்சு அதை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ் அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிடி, காம்பாக்ட் டிஸ்க், இதில் 700 MB வரைக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், இதில் அப் டு 4.5 GB வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ளூரே, இந்த ப்ளூரேயில் அப் டு 25 GB வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் 2 சொன்னது எல்லாமே சிங்கிள் லேயர், 12 லேயர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் இதில் அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூரேல எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 GB வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அந்த டிவிடியில் நம்மளால் அப் டு 8 to 9 GB வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தா எல்லா டைப்பையும் சேர்த்து இதுதான் ஓவரால் கம்ப்யூட்டர் மெமரியோட டைப்ஸ். வீடியோவை பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் போனஸ் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கம்ப்யூட்டர்லேயும் செகண்டரி ஸ்டோரேஜ் தேவை கிடையாது. சில எம்பெடட் சிஸ்டம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் செகண்டரி ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ நீங்கள் பவர் சப்ளை கொடுக்குற வரைக்கும் அது ஒர்க் ஆகும், பவர் சப்ளைவே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். ஸோ அது ஒரு ப்ரைமரி மெமரியில் லோட் பண்ணி ரன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு சின்ன டிப், இது பாயிண்ட் கிடையாது ஒரு சின்ன டிப்ஸ். நீங்கள் கம்ப்யூட்டர் பை பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட மெமரி செலக்ட் பண்ணுறப்போ நீங்கள் டேட்டா ஸ்டோரேஜுக்கு ஹார்ட் டிஸ்க் டிரைவையும் அதில் ஓஎஸ் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு SSDயும் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். தட்ஸ் இட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.